சக்குதே இந்தியா பா, இந்தியா ஜெயிச்சோடனே ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு முடியெல்லாம் வெட்டிட்டு புது சட்டைங்க. ஐய், புது சட்டை நல்லா இருக்கா? பேபி மகேஷ்ண, பேபி மகேஷ் புது சட்டை நல்லா இருக்காங்க. ஒயிட் ஷர்ட் வித் பிளாக் பட்டன் நல்லா இருக்காங்க. ஒரு நிமிஷம் காட்டுங்க. நல்லா இருக்காங்க. புது சட்டை கருப்பு வெள்ளை சட்டை வித் பிளாக் பட்டன்ஸ். பிராண்ட்லாம் தெரிலங்க, புது சட்டைங்க. ரொம்ப நாள் கழிச்சு நீங்க தான் புது சட்டை போனீங்க பேபி மகேஷ். இந்தியா வின்னுடா. இப்போ மனசாட்சி மகேஷ் பேசுகிறேன்டா. பேபி மகேஷ் ஸ்டார்டிங்கில் தான் இன்ட்ரோ கொடுக்க வச்சேன். இந்தியா வின்னுடா. இந்தியா வின்னுங்க. திஸ் இஸ் மகேஷ். ஸோ மனசாட்சி மகேஷ் பேபி மகேஷ் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ கொடுக்க வச்சேன். ஓவர். சவுத் ஆஃப்ரிக்காவை இன்னும் தோல்வியோட, சாரி சவுத் ஆஃப்ரிக்கா, நாங்களும் 17 வருஷம் கழிச்சு நேற்று தான் கப்படிச்சிருக்கிறோம். 2007 எங்கள் தலைவன் எம்எஸ் தோனி அண்ணன் அவர் கப்படிச்சுட்டு வந்து இப்போ நம்ம ரோஹித் சர்மா 2023 வேர்ல்டு கப்பில் லாஸ் ஆச்சு, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் லாஸ் ஆச்சு. இப்போ ஒன் டே வேர்ல்டு கப்பு போச்சு. இப்போ T20 வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸில் நடந்து அவே ஹோமில் ஜெயிச்சிருக்கோம். நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபர்ஸ்ட் கப் ஜெயித்தோம், இப்போ செகண்ட் கப் அடிச்சிருக்கோம். சூப்பர். 140 கோடி இந்தியர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நேற்று நைட்டு 11:30 மேலே இப்போவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, இந்த மொமெண்ட்டும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நானும் சந்தோஷமாக இருக்கிறேன். கிங் கோலி ரிட்டையர்ட் ஆகிறாரு, அதை நினச்சி தாங்க முடியல, வருத்தமாக இருக்குது. ரோஹித் சர்மாவும் ரிட்டையர்ட் ஆகிறாரு, அதுவும் கவலாக இருக்குது. இப்போ ஜடேஜாவும் ரிட்டையர்மெண்ட் அட்ரஸ் பண்ணிட்டேன். 3 டாப் பிளேயர்ஸ் போயிட்டாங்க. T20லேருந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க. கவலைப்படாதீங்க மக்களே, ஒன் டே டெஸ்ட் 2 பேருமே விளையாடுவாங்க. T20 மட்டும் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் T20 தானே ஒரு அட்டகாசம் அற்புதம். கிரிக்கெட்லேயே T20 ஃபார்மேட் தான் அற்புதமாக அட்டகாசமாக இருக்கும். அதில் ரிட்டையர்ட் ஆகிறாங்க. ஒருவேளை கப் அடித்த சந்தோஷத்தில் ரிட்டையர் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம இருந்து கப்படிக்கலாம்னா அசிங்கமாயிடும்னு சொல்லிட்டு இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க. நம்ம ராகுல் டிராவிட் சார், அவருக்கு இதுதான் கடைசி, அவரோட கான்ட்ராக்ட் படி 5 வருஷம் அக்ரிமெண்ட் முடிஞ்சு இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிறாரு. ஒட்டுமொத்த கிரிக்கெட்லேருந்தே எல்லாத்துலேருந்தே ரிட்டையர்ட் ஆகிறாரு. ஸோ அடுத்தது நம்ம கௌதம் கம்பீர், அவர் தான் அடுத்த கோச். ஸோ அவர் வர போகிற அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த அக்ஷர் பட்டேல் நேற்று பேட்டிங்லாம் நல்லா வரலான்னா 47 ரன்னு, தலைவனும் லாஸ்ட்டு ஃபைனல் மேட்ச் நேற்று 76 ரன் அடித்து. ஸோ ஸ்கோர் வந்து ஒரு 176 அடிச்சு, இல்லை தலைவன் நம்ம தலைவன் கிங் கோலி 76 அடித்து கொஞ்சமாச்சு நம்ம ரன்னு கொண்டு வந்தோங்க. அதுக்கப்புறம் உனக்கு வந்து கலாசன் அக்ஷர் பட்டேல் ஓவரில் மட்டும் 30 ரன்னு 25 ரன்னு வந்துச்சுங்க. பயந்துட்டு பும்ரா, வா பும்ரா, தேங்க் காட், அல்லா, ஜீசஸ் கிரைஸ்ட், இறைவனன் திருவிழா, மாஷா அல்லா, ஜீசஸ் கிரைஸ்ட், மை ஃபாதர் இன் ஹெவன், தேங்க்யூ, அன்பே சிவம், ஓம் நமச்சிவாய, நாதந்தாழ் வாழ்க, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எல்லை கொள்ளும் இறைவா போற்றி, நாங்கள் ஜெயிச்சோண்டா நேற்று 17 வருஷம் கழிச்சு T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறோம். 13 வருஷம் கழிச்சு ஐசிசி கப் அடிக்கிறோம். 13 வருஷம் தான், ஏன்னா 2011 நம்ம ஒன் டே வேர்ல்டு கப் அடித்தோம். அதுக்கப்புறம் எந்த வேர்ல்டு கப்புமே கண்ணில் பார்க்கல. அதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சு நேற்று தான் ஒரு கப்பை பார்த்தோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஆல் இண்டியன் கிரிக்கெட் டீம் அண்ட் ஆல் இண்டியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ். ஹார்திக் பாண்டியா வாழ்ந்தா இவரை மாதிரி தாங்க வாழணும். நானே ஐபிஎல்ல இவரை நிறைய ஐபிஎல் ரிவ்யூ மேட்ச், மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல ட்ரோல் பண்ணியிருக்கிறேன். ஹார்திக் பாண்டியா எங்கள் நோஸை, எங்கள் வாயும் பட்டக்ஸையும் நோஸையும் எல்லாத்தையும் சுப்புன்னு பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்க நேற்று. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். இதை நீங்கள் மும்பைக்கு பண்ணியிருந்தால் கூட அம்பானியும் அதை சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் அங்கே விட்டுட்டீங்க, எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிச்சிட்டீங்க. நன்றி, நல்லா விளையாடிருக்கிறீங்க. உங்களால் தான் இந்தியா கப்பு நேற்று அடிச்சிருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ஹர்திகா பாண்டியா அவர்கள். அது நான் செல்லம்மாவுக்கு வச்ச பேர், அது நான் இனிமேல் மாற்ற மாட்டேன். ஹர்திகா பாண்டியா அவர்களால் முழு காரணம் நேற்று வென்றதுக்கு முழு காரணம் ஹார்திக் பாண்டியா தான். அந்த லாஸ்ட் ஓவர் போட்ட அந்த டாட் பால்,
மில்லர் சூரியகுமார் யாதவ் பிடிச்சாரு பாருங்க கேட்ச், அப்பா ஜஸ்ட் அந்த பவுண்டரி லைனுக்கும் அந்த சிக்ஸ் இவர் ஷூக்கும் இவரோட கால் ஷூவும் பவுண்டரி லைனுக்கும் ஜஸ்ட் இன்ச், இவ்வளோ இன்ச் தான் இந்த கை இந்த கை எப்படி இப்படி இப்படி ஒட்டின்னு இருக்குது. ஸோ இந்த இன்ச்சு கேப்பில் தான் கேட்சு, இந்த இன்ச்சு தான், இந்த இன்ச்சு தான், இந்த இன்ச்சு தாங்க, இந்த இன்ச்சு தான் நல்லபடியாக கேட்சை பிடிச்சாங்க. ஹா, சூர்யா ஹாஸ் நாட் பிக் த பால் கேட்ச், ஹி ஹாஸ் பிக் த வேர்ல்டு கப் இன் தட் மூமெண்ட். அதுதாங்க டேர்னிங் ட்விஸ்ட் அண்ட் பிரேக்கிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச், அந்த கேட்ச் தாங்க. இந்தியா நேற்று ஜெயிச்சதுக்கு மூணு பிளேயர் காரணம். நம்பர் ஒன் விராட் கோலி 76 ரன்ஸ் பேக் டு த ஃபார்ம், கேப்டன் சொன்ன மாதிரி ஒரு ஃபைனலுக்கு வச்சிருக்கேன்னு நடிச்சது. ரெண்டாவது சூரியகுமார் யாதவ், அந்த மில்லர் அந்த டேர்னிங் பாயிண்ட் பிரேக்கிங் பாயிண்ட் அண்ட் ட்விஸ்ட் ஆஃப் த மேட்ச் கேட்ச், மில்லரோட கேட்ச். தேர்டு நம்ம ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் ஓவரை நல்லபடியாக போட்டு கப் அடித்து கொடுத்த பிளேயராக இருக்கணும். தன்னோட வாழ்க்கையே பிரேக் டவுன் ஆனப்போ, டைவர்ஸ் ஆனப்போ நட்டாஷா ஸ்டான்கோவிக் ஹர்திக் பாண்டியா விட்டு போனதுக்கப்புறம் இந்தியாவுக்கு கப் அடித்து குத்துறான். மேட்சின்னு அப்படிதான்டா இருக்கணும். அடுத்த நான் விராட் கோலி இப்போ ரிட்டையர்ட் ஆகிறாரு, அடுத்த நான் யாருக்கு ஃபேன் ஆக போகிறேன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் ஃபேன். ஹர்திக் பாண்டியா தான் இனிமேல் நான் ஃபேன் ஆக போகிறேன். ஸோ இனிமேல் ஹர்திக் பாண்டியாவை நான் விமர்சனம் பண்ண மாட்டேன். ஸோ அவர் நல்லா ஆடினாலும் சரி நல்லா ஆளுனாலும் சரி இந்தியாவுக்கு ஒரு கப் வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ நம்மளும் விராட் கோலி ஃபேன் என்றைக்குமே டைஹார்ட் அண்ட் சாகர் இருக்கும் தலைமை ஃபேன் தான். இப்போ கொஞ்சம் சேஞ்சுக்கு இப்போ ஹர்திக் பாண்டியா ஃபேனாக இருக்க போகிறேன். ஸோ குங்ஃபு பாண்டியா ஹர்திகா பாண்டியா அவர்கள் சூப்பர் கலக்கிட்டார் நேற்று, செமங்க நேற்று. நான் ஃபுல்லாக இங்கே ஏரியாவிலலாம் ஃபுல்லாக ஜாலியாக பட்டாசுலாம் வெடித்தாங்க, சரியாக போச்சு நேற்று மேட்ச்சு. ஸோ இதோட அடுத்த அடுத்த வருஷம்தான் இதோட நான் கிரிக்கெட் பற்றி பேசுவேன். ஐபிஎல் 2025 வரும்போது தான், அதுக்கு நடுவில் எதுவுமே ஐசிசி டிராஃபி எதுவுமே இல்லை, வேர்ல்ட் கப் மேட்ச் எதுவுமே இல்லை. சாதா இந்த லீக் டுபா மேட்சுக்கெல்லாம் நான் வீடியோ போட மாட்டேன், நீ எம்பிஏ வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கெலாம் போட மாட்டேன். ஒன்லி வேர்ல்ட் வேர்ல்டு கப் அண்ட் ஐபிஎல். ஸோ இதோட கிரிக்கெட் வீடியோ முடிந்து விட்டது. இனிமேல் சினிமா என்டர்டைன்மெண்ட் ஃபன் காமெடி கிரீஜ் எக்ஸட்ரா அதை பற்றி மட்டும்தான் பேசுவேன். பாய். கொஞ்சம் அப்பப்போ என் மனசுக்கு தோன்றத்தில் நாட்டு நடப்பு பற்றி ஆனால் முக்கியமாக பேசணும்னா இதை பற்றி பேசியே ஆகணும்னு என் என் மனசாட்சி சொன்னார்னா, என் பேபி மகேஷ் சொன்னார்னா நாங்கள் பேசுவோம். Bye.